என் பேர் நாராயணன். நான் வந்து திருப்பந்தூர் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் முதல்ல இதில் சேருவதற்கு எனக்கு முதல்ல அறிமுகமானவர்கள் வந்து கல்யாண மாலைக்கு போனதுங்க. அங்கே போகும்போது வரன் பார்க்க, என்னுடைய மகனுக்கு வரன் பார்க்க போகும்போது அங்கே இது போல் ஏஎல்பி குழு ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் போய் என்னுடைய மகனுக்கு ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் போனேன் நான். ஆனால் அங்கே போன பிறகு நீங்கள் உங்கள் மகனுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்துக்கிறீங்க, ஜாதகம் பார்க்கறத நீங்களே படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு அந்த அளவுக்குலாம் வராது, எந்த ராசி நட்சத்திரம், ஒரு கோயிலுக்கு போனால் கூட வந்து அர்ச்சகர் கேட்பாரு என்ன ராசி நட்சத்திரம், அதே எனக்கு தெரியாது, எங்கன்னா ஜோசியம் பார்க்க சொல்லு கேட்டுன்னு வருவேன் நான். ஆனால் கோயிலுக்கு போகும்போது அந்த நேரத்தில் அது ஞாபகத்துக்கு வராது, யோசனை பண்ணி ரொம்ப நேரமாக பொறுத்து சொல்லுவேன் நான், அதே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஜாதகம் படிக்க முடியும், அப்படின்னா 15 நாள்ல படிக்கலான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது எப்படி படிக்க முடியும், ஏன்னா நம்ம போய் பார்க்குற இடத்துல அவங்க என்னென்னவோ கணக்கு போடுறாங்க, அதெல்லாம் பார்த்தோம்னா இது எனக்கு 15 நாள் படிக்கலான்ட்டு முதல்ல நான் நம்பலை. அதுக்கப்புறம் அவங்க இல்லை கண்டிப்பாக படிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு உடனே நான் வந்து தமிழறிவு மையத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கினேன். பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஏஎல்பி கிளாஸில் சேர்ந்தேன். அதனால் முதல்ல வந்து அந்த கல்யாண மாலையில் போன அந்த நபர்கள் மோகன் சார், மீரா மேடம், அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து, அடுத்தது தமிழழகு மேடம் சேர்த்து விட்டதுனால அவங்களுக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஏஎல்பி கிளாஸுக்கு அதுக்கப்புறம் சேர்ந்த பிறகு முதல்ல வந்து அறிமுக வகுப்பு நடந்தது, அதுக்கப்புறம் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் சொல்லும்போது இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. திடீர்னு வந்து அன்னைக்கு தேதி இன்னைக்கு தேதிக்கு என்னென்ன பஞ்சாங்கம்லாம் இருக்குது, காலண்டரில் பார்ப்போம் ஆனால் அதெல்லாம் புரியாது. இங்கே சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வகுப்பாக பார்க்கும்போது வெறும் ராசி கட்டம், அந்த கட்டத்தை விட்டு ராசி 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதுன்றே அன்னைக்கு தான் தெரியும். ஆனால் எந்த நட்சத்திரமும் அதுக்கு முன்னாடி தெரியாது, என்னுடைய நட்சத்திரம் என் குடும்பத்திற்கு தெரியும். இதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாச்சு. அதை வரிசையாக வேற சொல்லணும், வரிசையாக சொல்லும் போது சரி ஒரு முதல் நாள் வந்து வரிசை சொல்றேன், அதுக்கப்புறம் அதனுடைய அதிபதிகள் சொல்லும்போது திரும்ப மாறி வருது, எனக்கு அதுவே குழப்பமாயிடுச்சு. முதல்ல வரிசையாக வந்து 27 நட்சத்திரங்கள் சொல்லிடுவாங்க, ஆனால் திரும்ப அதிபதிகள் சொல்லும்போது வந்து முதல்ல இருக்கிற அந்த அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு வருது. அப்போ இது என்ன, இது மாறி வருது, இப்படி குழப்புறாங்களே அப்படின்னு முதல் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அந்த கட்டத்துக்குள்ள ராசிக்குள்ள அதெல்லாம் வந்து பொருத்தி பார்க்கும்போது ஆஹா இப்படிதான் வரணும் போது அதிபதிகள் வந்து முதல்ல வந்து கேது சுக்கிரன் சூரியன் அப்படின்றது அது போல வரணும் அப்படின்றது இது முதல்ல. அதுக்கப்புறம் அது இப்பதான் கொஞ்சம், அதுவும் இல்லாத காரணம் என்னன்னா முதல் ஒரு கிளாஸ்ல சொன்னது புரியும், அது ரெண்டாவது மறுநாளுக்கு போன பிறகுதான் ஆஹா இது கரெக்டு தான். அப்போ அவங்க இந்த ஜாதகத்துல ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரும்போது இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கினேன். அப்போ ஒவ்வொன்றா சொல்லும்போது கடைசியா வந்து இந்த 5 விதிகள், இந்த 5 விதிகள் தான் பலனே. நம்ம ஜாதகத்துல பார்க்கணும்னா இந்த 5 விதிகள் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக பலன் சொல்லிடலாம், அதுவே இப்போ முழு பலன் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த ஜாதகத்திலிருந்து ஒவ்வொரு ஆசிரியரும் எல்லா ஆசிரியர்களும் தெளிவா அழகா சொல்லி கொடுத்து இந்த 5 விதிகளை சொல்லி கொடுத்து பலன் பார்க்கக்கூடிய முறையை சொல்லி கொடுத்தாங்க. பொறுமையாக எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில முதல் நாள் சொல்லிட்டு திரும்ப ரெண்டாவது நாளும் அதே போல தெளிவா சொல்லி கொடுத்த அந்த அனைத்து குருமார்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த 5 விதிகளை சொல்லி கொடுத்து பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பாடத்திட்டம் இது கண்டுபிடிச்சத, இந்த 2 நாள் எனக்கு வந்து ஜுரமே வந்துச்சு, அந்த நட்சத்திரங்கள் இது அதெல்லாம் வந்து மனசுலேயே போட்டு நீங்க சாந்தகுமார் சார் சொல்லுவாரு நீங்க மனசுலேயே படிங்க, மனசே போடணும், மனசு குழம்பு தலைவலியே வந்துச்சு எனக்கு 2 நாள், அது வேற 2 நாள். அதுக்கப்புறம் அதை பத்தி யோசனை பண்ணலை நான், ஏன்னா அப்படியே தலைவலி ஒரு மாதிரி ஜுரம் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதை பத்தி அவன் நினைக்கல நான். அதுக்கப்புறம் திரும்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இவ்வளவு விஷயங்களை அவர் சார் வந்து புதுசா கண்டுபிடிச்சாரு, கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம எல்லோருக்கும் கொடுத்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடன்னு சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இல்லை வீட்டுல இருக்கிறவங்க மொத்த பேரும் படிச்சாதான் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் புரியணும். நான் மட்டும் ஜோதிடம், நான் சொல்றது இப்ப வந்து குடும்பத்துல என் மனைவி கேட்கணும், மனைவி வேற வேலை இல்லை அப்படின்னு இப்படி சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களும் படிச்சாதான் இதுக்கு வந்து எல்லோருக்கும் புரியும், எல்லோரும் அதை உணர்வார்கள் அப்படின்ற அளவுக்கு அந்த பெரிய நான் வந்து இந்த 2 ஐட்டத்துக்கே எனக்கு தலைவலி வரும்போது இவர் இந்த அளவிற்கு தெளிவாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது இல்லாம எல்லோருக்கும் கொடுத்து உதவக்கூடிய அந்த பாடத்திட்டம் வந்து எளிமையா மற்றவங்களுக்கும் புரியணும்
அப்போ படிக்காத என்ன போல தெரியாதவங்களுக்கும் அந்த ஜாதகம் புரியணுன்ற அளவுக்கு சிலபஸ் மாற்றி கொடுத்து எல்லோருக்கும் கற்று கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தை வந்து ஐயா அவர்களுக்கும் மகாகுரு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இதுல வந்து முக்கியமா கர்மா கிளாஸ், கர்மா கிளாஸ் என் வாழ்க்கை மாறிச்சு. அதாவது மூணே சொல்லு, மன்னிப்பு, நன்றி, ஆசீர்வாதம். இது வரைக்கும் நான் வந்து மன்னிப்பு ரொம்ப கேட்க இதுவரை கேட்க மாட்டேன் நான், நன்றி சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் மன்னிப்புனா நான் செய்ததுதான் கரெக்டு, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அப்படியே விவாதங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல கூட, எந்த நேரமும் விவாதம் தான். அன்னைக்கு அந்த கர்மா கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு அந்த மன்னிப்புன்ற வார்த்தையை அப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இப்போ வந்து எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கறேன், நேரடியாவே கேட்கறேன் நான், ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம், மன்னிப்புன்றதே நான் கேட்க மாட்டேன், நியாயம் கேட்காது அப்படின்ற அளவுக்கு இருப்பேன். ஆனா இப்பொழுது மன்னிப்பு, அந்த மன்னிப்புன்னு கேட்ட பிறகு நம்மளுடைய மனசே அப்படியே வந்து ஃப்ரீ ஆயிடுது, மன்னிப்பு. அடுத்தது நன்றி, நன்றியே சொல்லும் எப்பாவது ஒரு டைம் தான் சொல்லுவேன், இப்போ டெய்லி நன்றி, மன்னிப்பு, நன்றி. அடுத்தது ஆசீர்வாதம், இதுல வந்து தாய், தந்தை, ஆன்மா, இவங்க மூணு பேரண்டே வந்து மன்னிப்பு கேட்கணும், அடுத்தது நன்றி சொல்லணும், ஆசீர்வாதம் வாங்கணும் போது நான் தினந்தோறும் இப்போ வந்து அதை செய்யறதுனால எங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துது, விவாதமே கிடையாது. எந்த ரொம்ப வந்து நான் தான் பெருங்க நான் தான் கேட்பேன் இப்படி அப்படின்னு எதுவும் கிடையாது. இப்போ எங்களுடைய ஃபேமிலி ரொம்ப ஃப்ரீயா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எந்த குழப்பமும் இல்லாம நல்லா இருக்கிறோம். நானும் வந்து என்னுடைய மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குது. இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையையும் மாற்றி கொடுத்தது இந்த ஏஎல்பி, இந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுத்த ஏஎல்பிக்கு முதல்ல அந்த ஏஎல்பி குடும்பத்திற்கும் நான் நன்றி சொல்கிறேன். அடுத்தது இந்த ஆப் பார்க்கும்போது நான் ரொம்ப போன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் அந்த ஆப்ல வந்து பிறந்த ஊர், தேதி, நேரம் மூணுத்தையும் போட்டோடனே ஜாதகம் வந்துருது. அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க? அப்போ அந்த அளவுக்கு வந்து போட்ட உடனே முதல்ல வந்து இந்த ஆப் பயன்படுத்த தெரியல, அதுக்கப்புறம் வந்து ஒரு வகுப்பு நீங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த வகுப்புல பார்க்கும்போது அதுல வந்து ஜாதகமும் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், அடுத்தது நியூமராலஜி, பிரசன்னம், இப்படி அடுத்து எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கும்போது இவ்வளவு ஆச்சரியங்கள் இந்த ஆப்ல இருக்குது. இந்த ஆப்ப கண்டுபிடிச்சு இதை வந்து இதுக்கு அவர் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, இது வந்து என்னுடைய ஒருவருடைய கஷ்டம் இல்லை, 100 பேர் இதுக்கு பின்னாடி வேலை செய்யறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த ஆப் கண்டுபிடிச்சி, அதோட இன்னையோட முடிஞ்சில்ல, அது ஒரு ஜாதகம் படம்னா அன்னைக்கு மட்டும் பலனை பார்த்துட்டு விட்டுருந்தில்ல, இனி வரக்கூடிய காலங்கள் அதுக்கு எல்லாத்தையும் அப்பப்ப வந்து அப்டேட் பண்ணிங்கிறாரு. அடுத்தது முடிந்து போன காலங்கள் அதையும் நாம பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றையும் தெளிவாக அந்த ஆப் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அதை உருவாக்குறது மட்டுமில்லாமல் எல்லோரும் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில இந்த ஏஎல்பியே வந்து மற்றவர்கள் இந்த உலகத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், உலகில் உள்ள அனைவரும் என்ன இந்த நாடு முதல்ல வந்து குடும்பம் நல்லாக, அடுத்தது அந்த தெருவு, அடுத்தது அந்த ஊர், அடுத்து இந்த வட்டம் ஒன்றியம், இப்படின்னு சொல்லி உலக அளவில் எல்லோரையும் நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும், இந்த உலகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு மகா குரு ஐயா அவர்கள் இதை கண்டுபிடித்து எல்லோருக்கும் வழங்கியமைக்காக ஐயா அவர்களுக்கு கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குருமார்கள் உங்களுக்கும் அனைவருக்கும், இந்த ஏஎல்பி குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய கோடானு கோடி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.